அரசியல் தெளிவோம். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் தெய்வீக ஆசையோடு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் கொரோனா நோய் தடுப்பு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் திருநெல்வேலி மாநகர், மகாராஜ நகர், உழவர் சந்தை விவசாயிகள் மற்றும் ஏழைகளுக்கு அரிசி காய்கறி உள்ளிட்ட தொகுப்பினை மாவட்ட கழக வழக்கறிஞர் அணியினர் ஏற்பாட்டில் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமாகிய தச்சை என் கணேசராஜா அவர்கள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் பாலை பகுதிச் செயலாளர் ஜெனி, வழக்கறிஞர்கள் அங்கப்பன், ஜோதிமுருகன், ராஜேஷ், சலீம், பாபு, மகாகவி காளிதாஸ், வட்டச் செயலாளர் கிளாசிக் பாரத், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் வி பி பாண்டி, மேலப்பாளையம் பகுதி அம்மா பேரவை செயலாளர் ஆ பெல், எம்பிஎம் முத்து பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்து திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை என் கணேசராஜ் அவர்கள் கூறுகையில், இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசையோடு இயக்கத்தினுடைய இருவரும் தலைவர்கள் நாடும் ஏடும் போட்டுகின்ற நல்ல தலைவர்கள், எங்களுடைய தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் கட்டளைக்கு ஏற்ப ஒவ்வொரு பகுதியிலும் மிகவும் கஷ்டப்படும் மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட மாநாடு மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறைய உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள் அன்றாடம் காய்கறிகள் கொண்டு வந்து இந்த சந்தையில் வைத்து விற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பாக அனைவரும் இணைந்து இந்த அவங்களுக்கு இந்த அரிசியும் மற்றும் காய்கறி தோப்புகளை மாவட்ட கழகத்தின் சார்பாக எல்லாருமா இருந்து வழங்கினோம். இப்படி எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் தேடி தேடி சென்று யாருக்கு என்ன கஷ்டமோ அந்த கஷ்டத்தை மாநகர் மாவட்ட கழகம், வழக்கறிஞர்கள், இன்னும் பல எல்லா பிரிவுகளும், பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த அனைத்தவரும் சேர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல் தெளிவோம்.